எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணா பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரண கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறது பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் மெத்தட்ல ஈவன் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பூரணம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இதுல ஒரு அரை மூடி போல தேங்காவை வந்து நல்லா துருவிட்டு இதை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து பொடிஞ்சிடும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ண இந்த தேங்காவை சூடான கடாயில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு செவந்து வர்ற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட் டைரெக்டாக தவாவில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கரை பொடியை சேர்த்துட்டு இந்த பொடி வந்து நல்லா உருகி இந்த தேங்காவோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து எந்த ஒரு தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த சூட்லேயே வந்து இந்த வெல்லம் நல்லா உருகி தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருகிடுச்சு, வெல்லம் நல்லா உருகி தேங்காவோட பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான தேங்காய் பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டையுடைய மேல் மாவு செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ரெடிமேடாக வாங்கின அரிசி மாவு தான், கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு. ஸோ இந்த அரிசி மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் சேராது. ஸோ நம்ம இந்த மாவை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம மொத்தமாக தண்ணி சேர்க்கும் போது மாவு வந்து கட்டி பிடிச்சிரும், அங்கங்கே பார்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். ஸோ நமக்கு வந்து மாவு வந்து ஈவனாக கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்லோவாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்பூனை எடுத்துகிட்டு நம்ம கையை யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆக்சுவலாக இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கிராக் எதுவுமே இருக்கக்கூடாது, இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போது கொழுக்கட்டை மோல்டு எடுத்துக்கலாம். இது உள்ளார வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ கையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்போ இந்த மாதிரி மாவை உருட்டி இந்த மாதிரி கொழுக்கட்டை மோல்டுக்குள்ளார நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து பூரணம் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் கேப் வந்து விட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக பூரணம் வைக்கிறதுக்கு இடம் விடணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து கிராக் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா மாவு வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த பூரணத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது உள்ளார வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம இது உள்ளார ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக மேல் மாவு எடுத்து இதை வந்து கொஞ்சமாக உருட்டிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இதில் எண்ணெய் க்ரீஸ் பண்ணதுனால இந்த மோல்டில் வந்து கொஞ்சம் கூட வந்து இந்த மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. ஸோ பர்ஃபெக்டாக வந்து பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்லி மாவில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து மோல்டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மாவை வந்து உருட்டிட்டு ஸோ இந்த ப்ரொசீஜரில் வந்து நம்ம வந்து பூரணம் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சரி பாருங்கள், கொஞ்சமாக வந்து பூரணம் வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் ஷேப்பு இல்லைனா தேங்காய் ஷேப்பு இந்த ஷேப் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஈவனாக வந்து செஞ்சுக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இந்த கொழுக்கட்டைக்கு வந்து ஷேப் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் வந்து கிராக்கே விழாது. ஸோ பாருங்கள் மாவு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான மாவுன்னு அர்த்தம். ஸோ ஓகே, இப்போ ஒரு ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதோட பேக் சைடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுடைய மோல்டில் வந்து என்ன ஷேப் கிடச்சதோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஷேப் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்து இதையும் வந்து நம்ம அந்த இட்லி மோல்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்மளுடைய கொழுக்கட்டைலாம் வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி விட்டு தண்ணி சூடானதும் நம்மளுடைய இட்லி பாத்திரத்தை அது உள்ளே வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 6 to 10 minutes வரைக்கும் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். பர்ஃபெக்டான கொழுக்கட்டை வந்து நமக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட இருந்த மிச்சம் இருந்த மாவுலையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து கொழுக்கட்டை ஸ்டஃபிங் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா கொழுக்கட்டையுமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா 1 day ஃபுல்லாக கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே ப்ரொசீஜரில் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.